தொழிலாளர்களின் 12 மணி நேர வேலை குறித்த விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வியர்வை சிந்தி உழைக்கும் தொழிலாளர்கள் பெற்ற அடிப்படை உரிமையான ஒரு நாளைக்கு 8 மணி நேர வேலை என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சட்ட முன்படிவின் மூலம் சிதைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களின் பணி நேரம், ஓய்வு, இடைவேளை, கூடுதல் நேரம் போன்றவற்றில் மாற்றம் கொண்டுவர வழிவகை செய்திருப்பது தொழிலாளர்களை துன்புறுத்துவது போல் ஆகும் என்றும், இதன் மூலம் தொழிலாளர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெரும்பாலான தொழிலாளர்கள் வெகு தூரத்திலிருந்து பணிக்கு வந்து செல்கிறார்கள். தற்போது நிலவும் போக்குவரத்து நெரிசலில் தொழிற்சாலைகளுக்கு வந்து செல்லக்கூடிய பயண நேரமே 4 மணி நேரம் ஆகிவிடுகிறது என்றும், மீதி இருக்கின்ற 8 மணி நேரத்தில் தொழிலாளர்கள் எப்படி ஓய்வெடுக்க முடியும் என்றும் ஓபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்றதொரு சட்டத்தை மத்திய அரசு 2020 இயற்றிய போது அதனை வலுவாக எதிர்த்துவிட்டு இன்று அதே சட்டத்தை இயற்றியிருப்பது திமுகவின் இரட்டை வேடத்தை தோலுரித்து காட்டுகிறது என்று ஓபிஎஸ் விமர்சித்துள்ளார்.